Welcome to Arch Achievers. நம்ம இப்ப பார்க்க போறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் சாப்டர் 7 ல எக்ஸைஸ் 13th சம் சீமான் லிமிடெட் இஷ்யூட் 50,000 ஈக்விட்டி ஷேர் ஆஃப் ரூபீஸ் 10 ஈச் அட் பார் பேயபிள் ஆன் அப்ளிகேஷன் ரூபீஸ் 1 பர் ஷேர் ஆன் அலாட்மெண்ட் ரூபீஸ் 5 பர் ஷேர் ஆன் ஃபர்ஸ்ட் கால் ரூபீஸ் 2 பர் ஷேர் அண்ட் ஆன் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் ரூபீஸ் 2 பர் ஷேர் த இஷ்யூ வாஸ் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஆல் த அமௌண்ட் வேர் டியூலி ரிசீவ்ட் வித் த எக்ஸம்ஷன் ஆஃப் 2000 ஷேர்ஸ் ஹெல்ட் பை செலியன் ஹூ ஃபெயில்டு டு பே த செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் His shares were forfeited and reissued to Ilango at Rs. 8 per share. Journalize the above transaction. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் லிமிடெட் அப்படிங்கிறவங்க 50,000 ஈக்விட்டி ஷேரை 10 ரூபீஸ் அப்படிங்கிற பார் வேல்யூவில் எந்த மாதிரி டியூ கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் 1, அலாட்மெண்ட் 5, ஃபர்ஸ்ட் கால் 2, ஃபைனல் கால் 2 அப்படிங்கிற மாதிரி டியூ வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா அமௌண்ட்டுமே வந்து எல்லா ஷேர்ஸுமே வந்து சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. இஷ்யூ பண்ண எல்லா ஷேர்ஸுமே சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. எல்லா அமௌண்ட்டுமே அவங்க சொன்ன டியூ வைஸ் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் வைஸ் டியூ வைஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஒரு 2000 ஷேர்ஸ் மட்டும் செலியன் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்களாமா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட்டை வந்து பே பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவர் வச்சுருந்த எல்லா ஷேரையும் ஃபோர்ஃபீட் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ அந்த 2000 ஷேரை திரும்ப ரீஇஷ்யூ பண்ணுறாங்க எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ இது எல்லாத்துக்குமே ஜேர்னல் போட சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறது, அலாட்மெண்ட் ரிசீவ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கால், செகண்ட் கால், அந்த செகண்ட் காலில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க திரும்ப அவங்க கட்லின் ஃபோர்ஃபீட் பண்ணுறாங்களா, அப்போ ஃபோர்ஃபீட் பண்ணக்கூடியது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஃபீட் பண்ணதில் அவங்களுக்கு லாஸ்ட்னா அதுக்கான எவ்வளோக்கு ரிசீவ் பண்ணுறாங்களோ அதுக்கான டிரான்சாக்ஷன், திரும்ப எவ்வளோ கேபிட்டல் ரிசர்வ் வருதோ அதுக்கான டிரான்சாக்ஷன், இது எல்லாத்தையுமே நம்ம ஜேர்னல் போடணும். அப் டு ஃபஸ்ட்டு சம்மிலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஜேர்னல் பார்த்துருக்கோமோ அது எல்லா சம்முமே சேர்ந்து தான் இந்த 13th சம்முக்கு நம்ம போட போகிறோம். சரி, இப்போ நம்ம சம் பார்க்கல வாங்க. ஹெட்டிங் பாருங்கள், இந்த புக் ஆஃப் சீமான் லிமிடெட் அப்படிங்கிறது தான் வந்து ஹெட்டிங். நெக்ஸ்ட் டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் அப்படிங்கிறது ஜேர்னல் ஃபார்மெட் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு 50,000 ஈக்விட்டி ஷேரை 10 ரூபீஸ்க்கு வந்து 10 ரூபீஸ் அப்படிங்கிறது அவங்களோட ப்ரைஸு. அதில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து 1 ரூபீஸ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஜேர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் மணி என்ன ஆயிடுச்சு ரிசீவ்டு, அதை தான் நரேஷனில் எழுதியிருக்கோம். ஸோ 50,000 × 1 அவங்களுக்கு ரிசீவ் ஆனது. அப்போ 50,000 ரூபீஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் மணிக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ இந்த ரிசீவ் ஆனதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஜேர்னல் பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், அதை தான் நான் வந்து ஷார்ட் எழுதியிருக்கேன் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. அப்போ அப்ளிகேஷனில் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் 50,000. ஓகேங்களா, ஸோ அந்த 50,000 தான் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் வந்து அவங்க எவ்வளோ டியூ கொடுத்துருக்காங்களோ அப்போ டியூக்கான ஜேர்னல், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்போ 50,000 ஷேர்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அலாட்மெண்ட் மணி 5. அப்போ 50,000 × 5 2,50,000 அப்படிங்கிறது அவங்களுக்கு அலாட்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய அமௌண்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கான நரேஷன் அலாட்மெண்ட் மணி டியூ, இவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த டியூ வைஸ் அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்டில் வரணும், அது ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். அப்போ இந்த 2,50,000 அப்படிங்கிறது ஃபுல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு, எந்த ஒரு ஃபெயிலும் கிடையாது. ஸோ 2,50,000 அப்படிங்கிறது நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கான நரேஷன் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால். ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோ டியூ அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த டியூக்கான ஜேர்னல், ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். 50,000 ஷேர்ஸ் அதுக்கான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 × 2 அப்படிங்கிறது அதுக்கான அமௌண்ட். அப்போ 50,000 × 2 1,00,000 டியூ அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான வர வேண்டிய அமௌண்ட். அதுக்கான நரேஷன் பாருங்கள்,
ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ. அப்போ அது என்ன ஆயிடுச்சு, ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து 1 lakh என்ன ஆயிடுச்சு, ரிசீவ் ஆயாச்சு. ஸோ அதுக்கான நரேஷன் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டு 1 lakh 50,000 இன்டூ டூ 1 lakh வந்து டியூ அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க, 1 lakh ரிசீவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் காலுக்கான டியூ டிரான்சாக்ஷன் ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். 50,000 ஷேர்ஸுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 lakh வந்து இது மூலியமாகவும் அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட், இந்த டியூவில் அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் 1 lakh. ஸோ இதுக்கான நரேஷன் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஷேர்ஸுக்கான ₹2 அமௌண்ட் வரணும். 50,000 2,000 ஷேர்ஸ் வந்து செலியன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் கால் அமௌண்ட் பே பண்ணல, சரிங்களா. அப்போ அந்த அமௌண்ட் வராதுல்லவா, அப்போ 50,000 மைனஸ் 2,000 48,000 ₹2 தான் நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த 2,000 ஷேரை நம்ம ஃபோர்ஃபீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்ஃபிட் பண்ணதுக்கான என்ட்ரி போடுவோம். இப்போ இந்த 40,000 இன்ட்டு டூ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 96,000 இந்த செகண்ட் காலுக்காக அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு. 1 lakh வரணும், பட் ஆனால் 1 lakh வரல, 2,000 ஷேர்ஸ் போக ரிமைனிங் 48,000 ஷேர்ஸுக்கு ₹2 போட்டோம்னா 96,000, ஓகேங்களா. இப்போ இதுக்கான நரேஷன் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு. இப்போ அந்த 2,000 ஃபோர்ஃபீட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்களா, என்ன பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கான ஜேர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டூ ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஏன்னா இதில் வந்து அவங்க கட்டாதது என்னது, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் தான். இப்போ அலாட்மெண்ட்டும் கட்டிட்டாங்க, அப்ளிகேஷனும் கட்டிட்டாங்க, ஃபர்ஸ்ட் காலும் கட்டிட்டாங்க, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் ₹2 மட்டும்தான் கட்டல. ஸோ அதை தான், அதனால தான் ஃபோர்ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கட்டாதது மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ, 2,000 ஷேரு ₹10, ஓகேங்களா. ஸோ எவ்வளோ, 20,000. அதில் அவங்க எவ்வளோ பே பண்ணாமல் இருக்காங்க, அவங்க மொத்தமாக கட்டக்கூடியது 20,000. அந்த 20,000 அவங்க எவ்வளோ கட்டலினா 2,000 ஷேர்ஸுக்கு ₹2 அப்படிங்கிறது கட்டலை, சரிங்களா. லாஸ்ட்டாக செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படிங்கிறது கட்டாதனால 4,000 பே பண்ணல. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 8 rupees என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க. அப்போ 2,000 × 8 16,000 rupees ஷேர்ஸையும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான நரேஷன் 2,000 ஷேர்ஸ் ஃபர்ஃபீட்டட். ஃபோர்ஃபீட் பண்ணதை திரும்ப என்ன பண்ணுறாங்க, இளங்கோ அப்படிங்கிறவங்களுக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்களா. அப்போ ரீஇஷ்யூ பண்ணால் அவங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுமா. ஸோ அமௌண்ட் ரிசீவ் ஆகிறனால பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் ரீஇஷ்யூ பண்ணுறது 10 rupees ஷேரை 8 rupees ரீஇஷ்யூ பண்ணனால இந்த இடத்துல அவங்களுக்கு லாஸ். ஸோ ஃபோர்ஃபீட்டட் அக்கௌண்ட் டேட்டார் டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ பாருங்கள் 2,000 ஷேர்ஸ் எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, 8 rupees தான் அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. 10 rupees உண்டான ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணிவிட்டு 8 rupees இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு 16,000 வரும். அதில் 2 rupees அப்படிங்கிறது அவங்களுக்கான லாஸ். 2 rupees அப்படிங்கிறது 2,000 × 2 4,000 அப்படிங்கிறது அவங்களுக்கான லாஸ், ஓகேங்களா. அப்போ டோட்டல் 20,000, ஓகேங்களா. இப்போ இதுக்கான நரேஷன் ஷேர் ஃபோர்ஃபீட்டட் அண்ட் ரீஇஷ்யூ. ஷேர் ஃபோர்ஃபீட் பண்ணியாச்சு, திரும்ப அதை என்ன பண்ணிட்டாங்க, ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ ரீஇஷ்யூ பண்ணதில் அவங்களுக்கு கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 200 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்ணாங்களா, அப்போ 2,000 ஷேர்ஸை 2 rupees வந்து கட்டலைங்கிறக்காக 8 rupees கட்டினதையும் சேர்த்து ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்களா. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், 16,000 அப்படிங்கிறது அவங்களுக்கான ப்ராஃபிட். அடுத்தது அவங்க மறுபடியும் 10 rupees ஷேரை எவ்வளோக்கு தான் ரீசேல் பண்ணியிருக்காங்க, ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க, 8 rupees. அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கான லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000 அவங்களுக்கான லாஸ், ஓகேங்களா. அப்போ 16,000 ப்ராஃபிட், அதே ஷேரை ரீஇஷ்யூ பண்ணதில் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000. அப்போது ஃபோர்ஃபீட் பண்ணதில் கிடைச்ச ப்ராஃபிட், அடுத்து ரீஇஷ்யூ பண்ணதில் கிடைச்ச லாஸ், ரெண்டும் போக ரிமைனிங் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 12,000 ப்ராஃபிட் இருக்குது. அந்த ப்ராஃபிட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட். அந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டுங்கிறத நம்ம கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ எந்த அமௌண்ட்டு, ஃபர்ஃபீட்டர் பண்ணது மூலிமா கிடைச்ச அமௌண்ட்டு. ஸோ ஃபர்ஃபீட்டர் ஷேர் அக்கௌண்ட் டேட்டா டூ
கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் இருக்கு 12,000 அவங்களுக்கான ப்ராஃபிட். ஓகேங்களா, ஃபோர்ஃபிட் பண்ணி ரேஷியூ பண்ணதில் இதுக்கான நரேஷன் பாருங்க. கெயின் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீட்டட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ரீஇஷ்யூ பண்ணாங்க இல்லையா ஃபோர்ஃபீட் பண்ணின ஷேரை, அது தட் மீன்ஸ் சேஸ் பண்ண ஷேரை ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதில் அவங்களுக்கு கிடைச்ச கெயினை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களாமா, கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கீழே நரேஷன் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, தட்ஸ் இட்.